பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த குரு பயிற்சி வரும் நவம்பர் 15 அதாவது ஐப்பசி 30ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. குரு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி சனியின் ஆட்சி வீடாகும். இங்கு வந்து குரு பகவான் நீசம் அடைகிறார். என்றாலும் சனியுடன் இணைந்து இருப்பதால் குரு பகவான் நீசபங்கம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் 3ஆம் வீடு 5ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. 3ஆம் வீடு என்பது தகவல், தொடர்பு, துணிவு, இளைய உடன்பிறப்புகள் ஆகியவற்றையும், 5ஆம் வீடு என்பது குழந்தைகள், பூர்வ புண்ணியம், அறிவாற்றல், அன்பு ஆகியவற்றையும், 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணை, திருமணம், தொழில், தொழில் கூட்டாளிகள், இன்பம் ஆகியவற்றை குறிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான பலன்களை அளிக்கும் பெயர்ச்சியாக உள்ளது. இந்த காலத்தில் நீங்கள் பல நன்மைகளை அடையப் போகிறீர்கள். உங்களுடைய செல்வமும் ஆரோக்கியமும் சிறந்து விளங்கும். இவற்றில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் உடனான உறவும் சிறக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள். திருமண வயதில் இருக்கும் பெண்கள் மற்றும் திருமணம் முடித்த பெண்கள் மற்றவர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களால் ஏமாறக்கூடிய நேரமாக உள்ளது. அதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரணையாக இருப்பது நல்லது. உறவினர்கள் சுயநலத்துடன் பழகும் காலமாக உள்ளது. திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் செய்யலாம். நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மீன ராசிக்காரர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு அண்டையார் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் மேலோங்கும். மீனராசி காதலர்கள் திருமணம் செய்து கொள்ள நல்ல நேரமாக அமையும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் தொற்று ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மீனராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலும் திறன் மேம்படும். படிக்கும் மாணவிகளுக்கு படிப்பு சிறந்து காணப்படும். நீங்கள் சேர விரும்பிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலாச்சார விஷயங்களில் ஆர்வமாக இருப்பீர்கள். உங்களுடைய நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் நிலம், வீடு, வாகனம் போன்றவை வாங்கலாம். விதவைகள் மற்றும் மனைவியை இழந்தவர்களுக்கு மறுமணம் செய்ய இந்த குரு பயிற்சி சிறந்ததாக இருக்கும். வயதில் மூத்த மீனராசிக்காரர்கள் உடல்நிலை பற்றிய பயத்தை போக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு வசூலாகும். மீனராசிக்காரர்களுக்கு விட்டு போன தொழில் நல்லதாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இவற்றில் லாபம் கணிசமாக காணப்படும். சொத்து, மனை, வீடு வாங்குவது, விற்பது போன்ற தொழில்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மை தரும். புதிய முதலீடுகளை செய்து தொழில் தொடங்கலாம். வேலை இல்லாமல் சிரமப்பட்டிருக்கும் மீனராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வேலை கிடைக்கும். பணி சம்பந்தமாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் ஏற்படும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் நல்ல திறமையாகவும் புத்திசாலியாகவும் உங்களுடைய பணிகளில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு ஏற்படும் சவால்களை நல்ல முறையில் எதிர்கொள்வீர்கள். சினிமா கலைஞர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும். மீனராசிக்காரர்களுக்கு அரிசார குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் கூடுதலான பலனை குரு பகவான் கொடுப்பார். பரிகாரம் ஆலங்குடி மற்றும் திட்டையில் உள்ள குரு பகவானை வழிபடுவதுடன் குலதெய்வ வழிபாடும் செய்வதால் இந்த குரு பயிற்சி